நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய, எல்லோருக்கும் தேவைப்படுகிற, எல்லோரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி கொண்ட சம்பவத்தை நான் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறேன். இன்றைக்கு திருமணமாகி திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம். இருவரும் போய் சம்பாதித்தால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில நாம் விரும்பிய வண்ணம் வாழ முடியும் என்பது நிலைப்பாடு. அதனால இரண்டு தரப்பினருமே இன்னைக்கு வேலைக்கு. அது மட்டுமல்ல, திருமணம் செய்து கொண்டு விட்ட நிலையில இப்படி வேலைக்கெல்லாம் போய் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினாலே உடனடியாக பிள்ளை பெற்றுக் கொள்வதை யாரும் விரும்புவதில்லை. பல பெண்கள் ஒரு 4-5 வருடங்கள் போகட்டும், அதற்கு பிறகு பெற்றுக் கொள்ளலாம் என்று செயற்கையாக அந்த விஷயத்தை தள்ளி போடுகிறார்கள். இதையெல்லாம் நாம வந்து நம்மளை சுற்றி பல வீடுகளில் நடக்க பார்க்கிறோம், நம்முடைய குடும்பத்திலேயே நடக்க பார்க்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, புத்திர பாக்கியம் என்பது இறைவனாய் பார்த்து கொடுப்பது. அது திருமணத்தை ஒட்டி உடனே நடந்து விடுவது அப்படிங்கிறது தான் சிறந்தது. ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, மனநிலை இரண்டும் பிள்ளை பேற்றுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் திருமணமான சமயத்தில் திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் வாழ்த்தியிருப்பார்கள். அடுத்தது, அந்த உடல் சேர்க்கை என்பது கண்ட நேரத்தில் கிடையாது, அதுக்கு ரெண்டு ஒரு முகூர்த்த காலம், அந்த முகூர்த்த காலத்தில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். ஒரு நல்ல காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் நல்ல விதமாகத்தான் காலகாலத்திற்கும் இருக்கும். ஒரு குழந்தை உருவாகிறது என்று சொன்னால் அது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஒரு குழந்தையிலிருந்து இன்னொரு குழந்தை, அதிலிருந்து இன்னொன்று என்று காலகாலத்திற்கும் உயிர்கள் வந்து கொண்டே இருக்கப் போகின்றன. அப்படி நாம் பெறுகிற பிள்ளை வந்து ஒரு அசுரனாக இருந்து விட்டால் என்று சொன்னால் இந்த உலகத்தையும் அழிச்சிருவான் இல்லையா? அதனால குழந்தை பேரு, பிள்ளை பேரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம். அது அத்தனை சுலபமானது கிடையாது. அதை நாம் செயற்கையா தள்ளி போடுறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த நாகரிக வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் இந்த தள்ளி போடுறது அப்படிங்கிற காரியத்தை செய்கிறார்கள். இப்பொழுது அதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி தள்ளி போட்ட காரணத்தினால குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. பிள்ளை பேர் இல்லாத நிலையில எல்லா கோவில்களுக்கும் போய் ஜோசியர்களை பார்த்து அதை செய்து இதை செய்து இதை செய்து அதை செய்து பாடாய்பட்டு ஓடாய் தேய்ந்து இறுதியில பெரியவர்கிட்ட வராங்க. பிரிவா, எங்களுக்கு சொந்தான பாக்கியம் இல்லை, எங்களுக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்று சொல்லவும் அவர் வந்து இதற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். எல்லா கோயில்களுக்கும் போனோம், ஜோசியர்கள் சொன்ன எல்லா பரிகாரங்களையும் செய்தோம், நாகதோஷம் இருக்கிறது என்று சொன்னார்கள், அதனால் கல்லில் நாகர் சிலையை அடித்து அரசமரத்தடியில் வைத்தோம், இப்படி என்னென்ன உண்டோ எல்லாம் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னார். உற்று பார்த்தவர் சொன்னார், எல்லாம் செய்தாய், ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை நீ செய்ய தவறிட்டியே அப்படின்னார். என்னது அப்படின்னும் பொழுது, உன்னுடைய பாட்டி எப்படி இறந்தாள் என்று உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணுமே என்றார். இத்தனைக்கு இந்த குடும்பத்தை பற்றி பெரியவருக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் வரிசையில் வந்து நின்று இப்பொழுதுதான் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பில் இதை சொல்றார். அப்படி அந்த பாட்டி விஷயத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய முகம் மாறிவிட்டது. ஏன்னா அவருடைய பாட்டி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டவள். தற்கொலையை நாம் எப்போ செய்துப்போம்? மிக தாங்க முடியாத துன்பத்திற்கு ஆளாகும் போதுதான் நாம் தற்கொலை செய்து கொள்வோம். இங்கு அதே போல தற்கொலை செய்து கொண்டு விட்ட ஒருத்தி, தற்கொலை செய்து கொண்டு விட்ட அந்த பாட்டிக்கு யாரும் இல்லை. ஏன்னா கணவன் இல்லை, ஆதரவு இல்லை, அதனால அந்த அம்மா தவிச்சு போய் தன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணி கொண்டார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருகாரியம் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் இவர்கள் செய்யலை. பெரியவர் அதை எடுத்து கொடுத்தார். நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை,
கோயிலுக்கு போய் பூஜை செய்வதை விட பெரியது, பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற பித்ருக்களுக்கு செய்கின்ற பித்ரு காரியம். அதில் ஒரு குறை இருந்ததுன்னு சொன்னால் அந்த வம்சம் விளங்கவே விளங்காது, வம்ச தொடர்ச்சியே ஏற்படாது. முதல்ல போய் உரிய ஜோதிடரை பார்த்து இப்படி விடுபட்டு போன ஒரு விஷயத்திற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டு அந்த பரிகாரம் முழுவதையும் செய்து முடித்துவிட்டு பிறகு வா அப்படின்னு சொன்னார். ஒரு ரகசியம் போல மனைவிக்கு கூட தெரியாமல் பாட்டி பத்தின விஷயத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி போட்டு உடைச்சிட்டா எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு ஒரு நல்ல ஜோதிடர் அவரை போய் பார்த்து இந்த மாதிரி என்று சொன்ன உடனே அவரும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி சொல்லி ராமேஸ்வரம் போய் தில ஹோமம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த ஹோமம் செய்து அதற்கு பிறகு நிறைய பேருக்கு அன்னதானம் செய்து புடவை துணிமணி எடுத்து கொடுத்து பாட்டி இறந்த திதியை கணக்கில் வைத்துக்கொண்டு அன்றைக்கு திதி கொடுத்து இப்படி சாஸ்திரத்தில் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்தார். ஒரு 2 வருட காலத்திற்குள்ளேயே மனைவி கர்ப்பம் தரித்து அதற்கு பிறகு குழந்தை பிறந்தது. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எந்த பாட்டிக்கு திதி கொடுத்து எல்லாம் காரியம் செய்தார் அந்த திதியிலேயே அந்த குழந்தை பிறந்தது பெண் குழந்தை. பாட்டியே திரும்ப வந்து பிறந்து விட்டதை போல அது ஒரு பெரிய உண்மை. இது ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இது நடப்பதற்கு பிள்ளையார் சுழி போட்டு வழி காட்டியவர் நம்முடைய பெரியவர். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய மரணத்தை நாம் வந்து ஒரு குப்பையை எரிப்பதை போல கருதிவிட்டு வாழ்க்கை ஓட்டத்தில் அவங்களை மறந்துட்டு போகவே கூடாது. மனித ஆத்மாக்களுக்கு சக்தி அதிகம். மனித ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் மனசு ஒன்று ஒன்று இருக்க போய் தான் அந்த ஆத்மாவாகவே வேவாகுது. மற்ற உயிர்கள் இருக்கிறதே அவர்களுடைய போக்கு வேறு, மனித உயிர்களுடைய போக்கு வேறு. அவர்கள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பத்தில் யாருக்குமே நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அதனால் எந்த குடும்பத்திலேயாவது பித்திர பேறு போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் இருந்தது, வியாதி இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக பித்ருதோஷம் என்று ஒன்று இருக்கும். அதை அவர்கள் நீக்கிக் கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல செயல். அதற்கு பெரியவர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரை தொட்டு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் இல்லையா. இப்படிப்பட்ட செயலை பெரியவரை நினைத்து கொண்டு கூட நாம் செய்யலாம். அவரே நமக்கு இப்பொழுதும் வழிகாட்டுவார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.